நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை இசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன டாபிக் பாக்குறோம் அப்படின்னா, ஆர்டிபிசியல் வேரியபிள் அப்படின்ற டாபிக்கை இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வந்து பாக்குறோம். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா, பார்ட் த்ரீல சிம்ப்ளக்ஸ் அல்காரிதம் அப்படின்ற வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணிருப்போம். இந்த டாபிக்கை நீங்க பாக்கணும் அப்படின்னா, இதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல போய் நீங்க பாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கார்னர்ல உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த பார்ட் த்ரீல உள்ள சிம்ப்ளக்ஸ் அல்காரிதம் அப்படின்ற டாபிக்கை நீங்க வந்து பாக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்ட் போர்ல நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஆர்டிபிசியல் வேரியபிள் அப்படின்ற டாபிக் எடுத்து இதுல நம்ம என்னென்ன சப்ஜெக்டிங்ஸ்ல பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். பார்ட் போர்ல நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஆர்டிபிசியல் வேரியபிள் டெக்னிக் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். இதுல நம்ம என்னென்ன சப்ஜெக்டிங்ஸ்ல பாக்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டூ ஃபேஸ் மெத்தட்னா என்னன்னு பாக்குறோம், நெக்ஸ்ட் பிக்எம் மெத்தட்னா என்னன்னு பாக்குறோம், தேர்ட் ஒன் டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னா என்னன்னு பாக்குறோம். சோ நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து பாக்குறோம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்டிபிசியல் வேரியபிள் டெக்னிக் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு மெத்தட் வரும், டூ ஃபேஸ் மெத்தடும் பிக்எம் மெத்தடையும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஆர்டிபிசியல் வேரியபிள் டெக்னிக் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம இன்னொன்று நம்ம என்ன மெத்தட் பார்க்குறோம் அப்படின்னா, டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்ட் ஃபோர்ல ஆர்டிபிசியல் வேரியபிள் அப்படின்ற டாபிக்ல நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா, மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆர்டிபிசியல் வேரியபிள் டெக்னிக்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, தெர் ஆர் டூ மெத்தட்ஸ் டு சால்வ் த எல்பிபி பை யூசிங் ஆர்டிபிசியல் வேரியபிள்ஸ். ஸோ அதை ஆர்டிபிசியல் வேரியபிளை பேஸ் பண்ணி ரெண்டு மெத்தட் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபேஸ் மெத்தட் அப்படின்னு பார்க்குறோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிக்எம் மெத்தட். ஸோ இதை பிக்எம் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா பெனால்ட்டி மெத்தட் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா சார்னஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா த சேம் மீனிங் தான். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிபிசியல் வேரியபிளை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடில் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபேஸ் மெத்தடு நம்ம வந்து எப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ப்ரொசீஜர் நம்ம வந்து பார்க்குறோம். டூ ஃபேஸ் மெத்தடை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், பிக்எம் மெத்தட் வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ப்ரொசீஜர் கொடுத்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணி அப்படியே நம்ம வந்து ப்ராப்ளம் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ இதில் டூ ஃபேஸ் மெத்தடில் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் ஒன்று மேக்ஸிமைஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மினிமைஸாக இருக்கலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, கன்வெர்ட் த எல்பிபி இன்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை ஸோ முதல்ல இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, பை இன்ட்ரோடியூசிங் த ஸ்லாக் வேரியபிள் ஆர் சர்ப்ளஸ் வேரியபிள் என்ன பண்ணணும் நம்ம, ஆர்டிபிசியல் வேரியபிள். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸோ சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் நம்ம ஸ்லாக் வேரியபிள், சர்ப்ளஸ் வேரியபிள், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிபிசியல் வேரியபிள். ஸோ இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் எல்பிபியை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு முதல்ல நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, புட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்லாக் அண்டு சர்ப்ளஸ் அண்டு டெசிஷன் வேரியபிள்ஸ் ஆர் ஜீரோ இன் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண ஸ்லாக் வேரியபிள், சர்ப்ளஸ் வேரியபிள், த டெசிஷன் வேரியபிள்ஸ் இதோட கோ எஃபிஷியன்ட்டை அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் நம்ம என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதை விட நம்ம வந்து கேட்கலாம், இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுற வேரியபிள்ஸோட கோ எஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜீரோ அப்படின்னு வரும். அடுத்தது தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புட் த கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆஸ் மைனஸ் ஒன் ஃபார் எங்க நம்ம மேக்ஸிமைஸா இருந்துச்சு அப்படின்னா, அதே இது ப்ராப்ளம் மினிமைஸா இருந்துச்சு அப்படின்னா அதோட கோஎஃபிஷியன்ட் பிளஸ் ஒன் அப்படின்னு வரும். இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ற ஆர்டிபிசியல் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் மேக்ஸிமைஸா இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் ஒன் அப்படின்னு வரும், மினிமைஸா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும், நமக்கு பிளஸ் ஒன் அப்படின்னு வரும். இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அப்ளை த சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம். ஸோ இந்த மூணு ஸ்டெப்பை நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதத்தோட ஸ்டெப்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம்.
ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற எல்பிபியை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அப்படி இல்லாட்டினா சர்ப்ளஸ் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எப்போ நம்ம ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், கொடுத்துருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்லாக் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதே இது கிரேட்டர் தன் ஈக்குவல் டு டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா சர்ப்ளஸ் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னாலும் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ இதை முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம வந்து செஞ்சிடணும். செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் ஸ்லாக் வேரியபிள், சர்ப்ளஸ் வேரியபிள் அண்ட் டிசிஷன் வேரியபிள் இதோட கோஎஃபிஷியன்ட்டை அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம், ஜீரோ அப்படின்னு எடுத்துக்குவோம். ஆர்டிஃபிஷியல் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம் அப்படின்னா, மேக்ஸிமைஸாக இருந்துச்சு அப்படின்னா -1 அப்படின்னு எடுப்போம், மினிமைஸாக இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன எடுப்போம், நம்ம 1 அப்படின்னு எடுப்போம் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 3 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா, ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த சிம்ப்ளெக்ஸ் அல்காரதத்தை நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல மேக்ஸிமைஸ் இசட் ஸ்டார், அதாவது மேக்ஸிமைஸ் இசட் அப்படின்றது லெஸ் தென் ஜீரோ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, அட்லீஸ்ட் 1 ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இஸ் பிரசன்ட் இன் த பேசிஸ், ஏதாச்சும் ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் பிரசண்டா இருந்து மேக்ஸிமைஸ் இசட் அப்படின்றது லெஸ் தென் ஜீரோ அப்படின்னு வந்துச்சுன்னா வித் த பாசிட்டிவ் வேல்யூ தென் த எல்பிபி ஹேஸ் என்னன்னு சொல்லிடலாம் நம்ம, நோ ஃபீசிபிள் சொல்யூஷன். ஸோ இந்த கண்டிஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸிமைஸ் இசட் லெஸ் தென் ஜீரோ அட்லீஸ்ட் 1 ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் பிரசன்ட் இன் த பேசிஸ், பிரசன்ட் இன் த பேசிஸ் ஆஃப் த பாசிட்டிவ் வேல்யூல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் எல்பிபி ஹேஸ் என்னன்னு சொல்லிடலாம் நம்ம, நோ ஃபீசிபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடலாம். செகண்ட் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோ அட்லீஸ்ட் 1 ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இஸ் பிரசன்ட் இன் த பேசிஸ் வித் ஜீரோ வேல்யூ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா தென் கோ டு ஃபேஸ் டூ. எப்போ நம்ம ஃபேஸ் டூக்கு போனோம் அப்படின்னா மேக்ஸிமஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் பிரசன்ட் இன் த பேசிஸ் வித் என்ன இருக்கணும் அப்படின்னா ஜீரோ வேல்யூவாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எங்கே போகணும், நம்ம தென் கோ டு ஃபேஸ் டூ. நெக்ஸ்ட் தேர்டு கேஸ் என்ன அப்படின்னா மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோ நோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன் த ப்ரெசன்ட் அப்படின்னா தென் கோ டு ஃபேஸ் டூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு கேஸ் பார்க்குறோம், அதாவது மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோ அட்லீஸ்ட் 1 ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ப்ரெசன்ட் இன் த பேசிஸ் வித் ஜீரோ வேல்யூ அப்படின்னாலும் கோ டு ஃபேஸ் டூ, ஃபேஸ் டூக்கு நம்ம வந்து போனோம். அதே இது மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்து நோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் பிரசன்ட் இன் த பேசிஸ் அப்படின்னாலுமே கண்டிப்பாக கோ டு நம்ம என்னன்னு சொல்லணும், ஃபேஸ் டூ. இப்போ ஃபேஸ் டூவில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அசைன் த ஆக்சுவல் கோஎஃபிஷியன்ட் டு த டெசிஷன் வேரியபிள் இன் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் எ வேல்யூ ஜீரோ டு த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் தட் அப்பியர் அட் த ஜீரோ வேல்யூ இன் த ஃபேஸ் டூ அப்படின்னு பண்ணுறோம் நம்ம. ஸோ இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அப்ளை சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் டு த மாடிஃபைடு டேபிள் டு கெட் த ஆப்டிமம் சொல்யூஷன். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதத்தை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் சொல்யூஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா த டூ ஃபேஸ் மெத்தடோட ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் ஃபேஸில் என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜரை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டெப்பை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ எப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீசிபிள் சொல்யூஷன் கிடைக்கும், எப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபீசிபிள் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற கண்டிஷன் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஓகே கவனிங்க, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிக்கம் மெத்தட். ஸோ இதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிக்கம் மெத்தடில் கன்வெர்ட் த கிவன் எல்பிபி இன் டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம டூ ஃபேஸ் மெத்தடில் பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்கிற லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம வந்து மாற்றணும். அப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற கன்ஸ்டன்ட் லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்லாக் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், கிரேட்டர் தன் ஈக்குவல் டு டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா சர்ப்ளஸ் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சர்ப்ளஸ் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா புட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆஸ் -m. ஸோ அங்கே டூ ஃபேஸ் மெத்தடில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம என்ன பார்த்தோம், மேக்ஸிமைஸ் அப்படின்னா -1 அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதே இது மினிமைஸ் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், நம்ம +1 அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே நம்ம பிக்கம் மெத்தடில் மேக்ஸிமைஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்டை -m அப்படின்னு எடுத்துக்கணும், மினிமைஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்டை
பிளஸ் சிஎம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து இதோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம வந்து நோட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தென் அப்ளை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம். ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ அடுத்து இந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்டு இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா மேக்ஸிமைஸ் அப்படின்னா மைனஸ் சிஎம் அப்படின்னு எடுத்துக்கணும், மினிமைஸ் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும், நம்ம ப்ளஸ் சிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு. ஸோ தென் நம்ம சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதத்தில் நம்ம என்ன ப்ரொசீஜர் பார்த்தோமோ அதே ப்ரொசீஜரில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ப்ரெசன்ட் இன் த பேசிஸ் வித் ஜீரோ வேல்யூ தென் வி கெட் த டி ஜெனரேட் சொல்யூஷன். ஸோ இந்த கண்டிஷன்லாம் நமக்கு வந்து கேட்கலாம். அதாவது அட்லீஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ப்ரெசன்ட் இன் த பேசிஸ் வித் ஜீரோ வேல்யூ அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வி கெட் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம டீஜெனரேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்படி கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது அட்லீஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ப்ரெசன்ட் இன் த பேசிஸ் வித் ஜீரோ வேல்யூ அப்படின்னா வி கெட் டேஷ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிற சொல்யூஷன் எப்படி இருக்கும், நமக்கு டீஜெனரேட் சொல்யூஷன் அப்படின்னு வரும். ஸோ அடுத்தது ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இஸ் ப்ரெசன்ட் இன் த பேசிஸ் வித் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இங்கே நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ஜீரோ வேல்யூ அப்படின்னா டீஜெனரேட் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இங்கே அதே மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ப்ரெசன்ட் இன் த பேசிஸ் வித் பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா தென் தேர் இஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம நோ ஆப்டிமம் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடலாம். தேர் இஸ் நோ ஆப்டிமம் சொல்யூஷன். ஸோ ஆர் த ஆப்டிமம் சொல்யூஷன் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், அதை சூடோ ஆப்டிமம் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதாவது அட்லீஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ப்ரெசன்ட் இன் த பேசிஸ் வித் பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு இருந்துச்சுன்னா தேர் இஸ் நோ ஆப்டிமம் சொல்யூஷன் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு நம்ம என்னன்னு சொல்லலாம், சூடோ ஆப்டிமம் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கண்டிஷனை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிக்கம் மெத்தட்ல ஸோ நம்ம இதை பார்த்தா கண்டிஷனை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நமக்கு வந்து கேட்கலாம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். த டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி அப்ளை ஃபார் த லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டைப். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒன்லி ஃபார் த கன்ஸ்டன்ட் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்கிற மட்டும்தான் நம்ம வந்து என்ன அப்ளை பண்ணுவோம், நம்ம டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ன்றதை அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ரெண்டு மெத்தடுமே, அதாவது டூ ஃபேஸ் மெத்தடு பிக்கம் மெத்தட், இது ரெண்டுமே ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை பேஸ் பண்ணி பார்த்தா நம்ம வந்து டெக்னிக்ஸ். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பார்க்குறோம். இந்த டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு நம்ம எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒன்லி த கன்ஸ்டன்ட்ஸ் ஆர் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா திஸ் மெத்தட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி வென் ஆல் கன்ஸ்டன்ட்ஸ் ஆர் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டைப். கொடுத்துருக்குற ப்ராப்ளத்தில் த சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை அப்ளை பண்ண முடியும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா த RHS கன்ஸ்டன்ட் பிஜே அப்படின்றது மே பி நெகட்டிவ் ஆர் ஜீரோ. ஸோ அதாவது த கன்ஸ்டன்ட்ல உள்ள RHS த பிஜே அப்படின்றது ஸோ நமக்கு என்ன வரலாம் அப்படின்னா மேபி நெகட்டிவாக வரலாம், ஆர் என்ன வரலாம் நமக்கு ஜீரோ அப்படின்னு வரலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக த பிஜே வேல்யூ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோன்னு தான் வரணும். ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல த கன்ஸ்டன்ட்ல உள்ள RHS வேல்யூ கண்டிப்பா பாசிட்டிவா வரணும், அதே டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல RHS உள்ள கன்ஸ்டன்ட் பிஜே அப்படின்றது மேபி நெகட்டிவா வரலாம், அப்படி இல்லைன்னா ஜீரோவா கூட வரலாம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் இது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா திஸ் மெத்தட் இஸ் அப்ளிகபிள் டு த LPPs தட் ஸ்டார்ட்ஸ் வித் இன்ஃபீசிபிள் பட் ஆப்டிமம் சொல்யூஷன். ஸோ இதை கூட நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதாவது ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது எந்த மெத்தடில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதாவது திஸ் மெத்தட் இஸ் அப்ளிகபிள். ஸோ இந்த மெத்தட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஃபீசிபிளில் ஸ்டார்ட் பண்ணி ஆப்டிமம் சொல்யூஷனுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறோம். அப்போ நமக்கு வந்து கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஸோ அதை LPP ஸ்டார்ட்ஸ் வித் இன்ஃபீசிபிள் பட் ஆப்டிமம் சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ இதோட மெத்தட் என்னன்னு கேட்கலாம். எந்த மெத்தடில் நம்ம வந்து இதை நம்ம சொல்லணும், டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் தான் இன்ஃபீசிபிளில் ஸ்டார்ட் பண்ணி ஆப்டிமம் சொல்யூஷனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இதை கூட நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ இந்த ரிசல்ட்டை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன் டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு வி கேன் நெவர் ஹேவ் அன் அன்பவுண்டட் சொல்யூஷன்.
ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் கண்டிப்பாக அன்பவுண்டட் சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ நமக்கு ஏன் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு நம்ம வந்து எந்த டைப்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம், ஒன்லி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பா, அதாவது கொடுத்துருக்கிற கன்ஸ்டன்ட் எல்லாமே ஆல் கன்ஸ்டன்ட்ஸ் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்யூஷன் கிடைக்காது, அன்பவுண்டட் சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ அப்போ இதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ எந்த மெத்தட்ல அன்பவுண்டட் சொல்யூஷன், அதாவது கேன் நெவர் ஹேவ் அன் அன்பவுண்டட் சொல்யூஷன் கிடைக்காது அப்படின்னா, கண்டிப்பாக டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல அன்பவுண்டட் சொல்யூஷன் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராது. கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் அப்படின்றது ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த ஃபோர் பாயிண்ட்டையும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி, ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்குறோம் அப்படின்னா, ஏ மெத்தட் ஃபார் சால்விங் எல்பிபி வித்தவுட் யூசிங் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இல்லாமல் ஸோ நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுறோம், நம்ம டூ ஃபேஸ் மெத்தட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டெக்னிக்கு, பிக்எம் மெத்தடும் ஆர்டிஃபிஷியல் டெக்னிக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு வராது, நமக்கு ஆர்டிஃபிஷியல் டெக்னிக்கில் வராது. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் நமக்கு என்ன வரும், நமக்கு சீன்றது தான் இதோட ஆன்சராக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் டெக்னிக்கில் நம்ம வந்து ரெண்டு மெத்தட் பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபேஸ் மெத்தடு, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்எம் மெத்தடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பார்த்தோம். இதில் உள்ள இந்த ரிசல்ட்ஸை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டே த்ரீல டியூவாலிட்டி அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். இந்த டியூவாலிட்டி அப்படின்ற டாபிக் எடுத்துட்டு இதில் நம்ம என்னென்னலாம் சப்ஹெட்டிங்ஸில் நம்ம எத்தனை பார்ட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும்.